கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டம் கலமச்சேரி அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய எகோவா சாட்சிகள் தேவாலயம் இன்னைக்கு இந்தியா முழுவதும் பேசுபொருளாக மாறியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த எகோவா சாட்சிகள் தேவாலயத்தில் நடந்த குண்டுவெடிப்பு. எப்படி கேரளாவுக்குள்ள இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு என்ஐஏ அதிகாரிகள்லாம் கேரளா பக்கம் தேடி வந்திருக்காங்க. சரியாக காலை 9:40 அளவில் கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் இந்த மாதிரியான தேவாலயங்களில் கூடி வழிபாடு நடத்துவது அப்படிங்கிறது வழக்கமான ஒரு விஷயம். அப்படி வழிபாடு நடத்தக்கூடிய இடத்துல நடந்த இந்த குண்டுவெடிப்பு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த கேரளாவையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. 2000 பேருக்கும் மேற்பட்டோர் அங்கே குழுமி இருந்த இடத்துல அடுத்தடுத்த குண்டுவெடிப்புகள் கிட்டத்தட்ட 10 நிமிடங்களுக்கு ஒரு முறை வெடித்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 3 முறை நடந்திருக்கு. இது ஐஇடி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இம்ப்ரூவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் அப்படிம்பாங்க, டிபன் பாக்ஸ் குண்டு அப்படின்னு டைரக்டாக மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லலாம். இப்போ இந்த மாதிரியான குண்டுகள்லாம் எளிமையாக கிடைக்காது. இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய துப்பாக்கிகள் முதற்கொண்டு அங்கீகாரம் கிடைச்சது அப்படின்னா அரசினுடைய அதிகாரம் பெற்று நம்ம வந்து வாங்கிக்கலாம். துப்பாக்கிகள்லாம் வந்து எளிமையாக மனிதர்கள், நம்ம சாதாரண மனிதர்களே நம்ம பயன்படுத்திக்கலாம். காவல்துறை அதிகாரிகள் தான் வச்சுருக்கணுங்கிறது கிடையாது. உரிமம் பெற்றவர்கள் துப்பாக்கியை வச்சுக்கலாம். அதிகாரத்தில் இருக்கிறவங்க, பணம் வச்சுருக்கிறவங்க, பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் இந்த துப்பாக்கி வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அனுமதி வாங்கிக்கலாம். ஆனால் டிபன் பாக்ஸ் வெடிகுண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது கேரளாவுக்கு புதிது. இடையில கேரளாவில் நடந்த சம்பவங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல தேடி பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது வந்து ஒரு பெண் ஒருத்தவங்க உயிரிழந்திருக்காங்க, 12 வயது சிறுமி ஒருத்தவங்களுக்கு படுகாயம் அடைஞ்சிருக்காங்க, மொத்தமாக 52 பேர் காயமடைஞ்சிருக்காங்க, 30க்கும் மேற்பட்டோர் ஐசியூவில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அப்படின்னு கேரள சுகாதாரத்துறை செய்தி வெளியிட்டிருக்கு. கேரள டிஜிபி டாக்டர் ஷேக் தர்வேஷ் ஷாகேப் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கார். சிறப்பு குழுக்கள் உருவாக்கப்படும், அதன் தொடர்பாக விசாரணை நடத்தப்படும்னு. தனிப்படை போலீஸார் விரைந்து வந்து குற்றவாளிகளை பிடிப்பார்கள்னு அறிவித்த அடுத்த சில மணி நேரங்களில் மதியம் 2 மணிக்கு மேலே ஒருத்தர் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்தில், அதாவது கொடக்கரை அப்படிங்கிற காவல் நிலையத்தில் ஒருத்தர் வந்து சரணடைகிறார். டொமினிக் மார்டின் அப்படிங்கிறது அவருடைய பெயர். இவர் சரணடைகிறதுக்கு முன்னாடியே தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் ஒரு வீடியோ ஒன்று பதிவு செஞ்சிருந்தார். அந்த வீடியோவை இப்போ பார்த்துட்டு வாங்க. ஹலோ, என் பேர் மார்டின். ഇപ്പോൾ നടന്നൊരു സംഭവ വികാസം നിങ്ങളെല്ലാവരും അറിഞ്ഞു കാണുമെന്ന് ഞാൻ വിശ്വസിക്കുന്നു. യഹോവയുടെ സാക്ഷികൾ നടത്തിയിരുന്ന ഒരു കൺവെൻഷനിൽ ബോംബ് സ്ഫോടനമുണ്ടാവുകയും ഗുരുതരമായ പ്രത്യാഘാതങ്ങൾ ഉണ്ടാവുകയും ചെയ്തു. എന്ത് സംഭവിച്ചുവെന്ന് കൃത്യമായിട്ട് എനിക്ക് അറിയില്ല, എന്നിരുന്നാലും സംഭവിച്ചിട്ടുണ്ട് എന്നതിൽ ഉറപ്പുണ്ട്. അതിൻ്റെ പൂർണ്ണ ഉത്തരവാദിത്വം ഞാൻ ഏറ്റെടുക്കുകയാണ്. ഞാനാണ് ആ ബോംബ് സ്ഫോടനം അവിടെ നടത്തിയത്. എന്തിനാണ് ഞാൻ ഈ കൃത്യം ചെയ്തത് എന്ന് നിങ്ങളെ ബോധ്യപ്പെടുത്തുവാൻ വേണ്ടിയാണ് ഞാൻ ഈ വീഡിയോ ചെയ്യുന്നത്. 16 വർഷത്തോളം ഞാൻ ഈ പ്രസ്ഥാനത്തിൻ്റെ കൂടെ ഉണ്ടായിരുന്ന വ്യക്തിയാണ്. അന്നൊന്നും ഞാനൊട്ടും തന്നെ സീരിയസ് ആയിട്ട് എടുത്തിരുന്നില്ല കാര്യങ്ങൾ, ഒരു തമാശ രൂപം മാത്രമേ മുന്നോട്ട് പോയിരുന്നു. എന്നാൽ ഒരു 6 വർഷത്തിന് മുമ്പ് വരെ ഞാൻ ചിന്തിച്ചപ്പോൾ ഇത് വളരെ തെറ്റായ ഒരു പ്രസ്ഥാനമാണെന്നും ഇതിലെ പഠിപ്പിക്കുകൾ വളരെ രാജ്യദ്രോഹപരമാണെന്ന് മനസ്സിലാക്കാൻ കഴിയുകയും ഞാനത് തിരുത്തണം എന്നവരോട് പലവട്ടി ആവശ്യപ്പെടുകയും ചെയ്തു. എന്നിരുന്നാൽ ഇവരാരും അത് ചെയ്യാൻ തയ്യാറാകുന്നില്ല. വളരെയധികം പ്രാവശ്യം ഇതേക്കുറിച്ച് സംസാരിക്കുകയുണ്ടായി അല്ലേ. ഒരു രാജ്യത്ത് ജീവിച്ചുകൊണ്ട് ആ രാജ്യത്തെ ജനങ്ങളെ മുഴുവൻ വളരെ മോശമായ ഭാഷയിൽ വേശ്യ സമൂഹമെന്നും നശിച്ചു പോകുന്ന ജാതികളെന്നും ഇവരുടെ കൂടെ കൂടരുതെന്നും ഇവരുടെ കൂടെ ഭക്ഷണം കഴിക്കരുതെന്നും അല്ലേ, എങ്ങനെ പഠിപ്പിക്കുന്നൊരു പ്രസ്ഥാനമാണിതെന്നും ഇത് വളരെ തെറ്റായൊരു ആശയമാണ് നൽകുന്നതെന്നും എനിക്ക് മനസ്സിലാക്കാൻ കഴിഞ്ഞു. 4 വയസ്സിൽ കുട്ടിയുടെ അടുത്ത് അവർ പറഞ്ഞു വിടുകയാണ്, സ്കൂൾ നഴ്സറി കുട്ടിയുടെ അടുത്ത്, സഹപാഠി തരുന്നൊരു മിഠായി നീ കഴിക്കരുത്,
അല്ലെ, 50 കുട്ടികൾ ഉണ്ടെങ്കിൽ 49 പേര് മിഠായി കഴിക്കുമ്പോൾ ഈ ഒരു കുട്ടിയുടെ അവസ്ഥ ആലോചിച്ച് നോക്കും. മാതാപിതാക്കൾ ഇത്ര 4 വയസ്സ് മുതൽ അതിന്റെ ബ്രെയിനിലോട്ട് ഇത്രമാത്രം പോയിസൺ ഇഞ്ചക്ഷൻ ചെയ്യുന്നത്, ആ കുട്ടിയെടുത്ത് പറയുന്ന ദേശീയഗാനം പാടരുത് എന്ന് ആലോചിച്ച് നോക്കൂ. ഇത്ര ചെറുപ്പത്തിലെ എത്രമാത്രം വിഷമാണ് ഈ കുട്ടികളുടെ മനസ്സിലോട്ട് വരെ ഒരു പങ്കുവെക്കുന്നത്. മുതിരുമ്പോൾ പഠിപ്പിക്കുന്ന വോട്ട് ചെയ്യരുത്, അതല്ല മോശം ആളുകളാണ്, അവരുടെ കൂട്ടത്തിൽ കൂടാൻ പാടില്ല. മിലിട്ടറി സേവനം ചെയ്യരുത്, ഗവൺമെന്റ് സർവീസ് ജോലി ചെയ്യാൻ പാടില്ല. സപ്പോസ് ടീച്ചറാകാൻ പോലും അവർക്ക് അനുവദിക്കുന്നില്ല. കാരണം ഇതെല്ലാം നശിച്ചു പോകുന്ന ജനവാദത്തിൽപ്പെട്ട ആൾക്കാരുടെ ജോലിയാണ്. നമുക്കൊരു വിശ്വാസം കുഴപ്പമൊന്നുമില്ല, നമ്മൾ ഭൂമിയിൽ ജീവിക്കുന്നു, മരിക്കുന്നു, സ്വർഗ്ഗത്തിൽ നടത്തി, കുഴപ്പമൊന്നുമില്ല. പക്ഷെ ഇവർ പഠിപ്പിക്കുന്നത് ഭൂമിയിലെ എല്ലാവരും നശിച്ചു പോകും, ഇവർ മാത്രം ജീവിക്കും. 850 കോടി ജനങ്ങളുടെ നാശം ആഗ്രഹിക്കുന്ന ഒരു വിഭാഗത്തെ നാം എന്താ ചെയ്യുക? എനിക്കൊരു പോംവഴിയും കണ്ടെത്താൻ കഴിഞ്ഞില്ല. ഈ ആശയം തെറ്റായ ആശയം പ്രതികരിച്ച് എനിക്ക് പറ്റൂ, എനിക്ക് വ്യക്തമായി അറിയാവുന്നതാകുന്നതുകൊണ്ടും ഈ പ്രസ്ഥാനം രാജ്യത്തിന് അപകടകരമാണെന്നും ഞാൻ മനസ്സിലാക്കിയ നിമിത്തമാണ് എനിക്കിത് ഇങ്ങനെ തീരുമാനിക്കേണ്ടി വന്നത്. രാഷ്ട്രീയ പാർട്ടികളൊന്നും ഇടപെടില്ല, കാരണം മതം എന്ന് പറഞ്ഞ എല്ലാവർക്കും ഒരു പേടിയാണ്. നിങ്ങളൊന്ന് കണ്ണു തുറക്കണം. ഇതുപോലത്തെ തെറ്റായ ആശയങ്ങൾ പരത്തുന്നവരെ നിങ്ങൾ നിയന്ത്രിക്കുന്നില്ലെങ്കിൽ എന്നെപ്പോലെയുള്ള സാധാരണക്കാരനെ ജീവൻ നൽകേണ്ടി വരുന്നത്. ഇനിയെങ്കിൽ നിങ്ങൾ കണ്ണു തുറക്കൂ. ഇത്രമാത്രം മോശം തന്റെ സഹോദരനല്ലേ അടുത്തു നിൽക്കുന്നത്, അമ്മയും പെങ്ങളും അല്ലേ, അവരുടെ വേശ്യ സമൂഹം എന്ന് നാമകരണം ചെയ്യാമോ? എത്രമാത്രം അധബോധ ചിന്താഗതിയാണത്! അത് പഠിപ്പിച്ചു കൊടുക്കുന്നു ആളുകളെ. എല്ലാവരും നശിച്ചു പോകും, 850 കോടി ജനങ്ങൾ നശിച്ചു പോകും, നമ്മൾ മാത്രം ജീവിക്കും. ഈ ആശയം എങ്ങനെ നമുക്കിവിടെ വളർത്തിക്കൊണ്ടുവരാൻ കഴിയും? ഒരാളെങ്കിലും പ്രതികരിച്ചില്ലെങ്കിൽ ഇവരുടെ ആശയം ശരിയാണെന്ന് അവർക്ക് തോന്നും. തെറ്റാണ് നിങ്ങളുടെ ആശയം. യഹോവയുടെ സാക്ഷികളെ, നിങ്ങളുടെ ആശയം തെറ്റാണ്. നിങ്ങൾ ചില മാസിക അച്ചടിച്ചിറക്കും, മറ്റുള്ളവരെ സഹായിക്കണം, ബഹുമാനിക്കണം. നിങ്ങൾ കള്ളമാണ് പറയുന്നത്. നിങ്ങൾ ഒരിക്കലും മറ്റുള്ളവരെ സഹായിക്കുകയോ അവരെ ബഹുമാനിക്കുകയോ ചെയ്യുന്നില്ല. ചില ലഘു ലേഖകളിൽ കാണാൻ സാധിക്കും, മറ്റുള്ളവരെ റെസ്പെക്ട് ചെയ്യണം. അത് ഇതുപോലുള്ള കേസ് വരുമ്പോൾ മാത്രം നിങ്ങൾക്ക് കോടതിയിൽ പോയിട്ട് വാദിക്കാനുള്ള പ്രൂഫ് മാത്രമാണ്. വെള്ളപ്പൊക്കുന്ന സമയത്ത് നിങ്ങളുടെ ആളുകളുടെ വീടുകളിൽ മാത്രം പോയി നിങ്ങൾ ക്ലീൻ ചെയ്ത് കൊടുത്തു അല്ലേ? ഞാൻ പോസ്റ്റ് വെച്ചിരുന്നു, എന്റെ പോസ്റ്റ് ഇപ്പോഴും അവിടെ SPയിൽ കിടക്കുന്നുണ്ട് അല്ലേ? വളരെ ചിന്തിച്ചതിന് ശേഷമാണ് ഞാൻ തീരുമാനിച്ചിരിക്കുന്നത്. ഈ തെറ്റായ ആശയം നമ്മുടെ നാട്ടിൽ അവസാനിപ്പിച്ചേ പറ്റൂ. നിങ്ങൾ എങ്ങനെയും വിശ്വസിച്ചോളൂ, മറ്റുള്ളവർ നശിച്ചു പോകും എന്നുള്ള ചിന്താഗതി ഒരിക്കലും വളർത്താൻ പാടില്ല. നമുക്ക് അന്നം തരുന്ന ഈ രാജ്യത്തെ ജനങ്ങളെ വേശ്യ സമൂഹമെന്നും നശിച്ചു പോകുന്ന ജാതികളെന്നും അവരെ പേര് ചാർത്തി അവരെ അധിക്ഷേപിക്കുകയും നമ്മൾ മാത്രമാണ് നല്ലവരെന്നും പറയുന്ന ആ ഒരു പഠിപ്പിക്കുന്ന സിദ്ധാന്തത്തെ ഞാൻ എതിർക്കുന്നു. ഈ പ്രസ്ഥാനം നാട്ടിൽ ആവശ്യമില്ല എന്നുള്ള പൂർണ്ണ ബോധ്യത്തോടു കൂടിയാണ് ഞാനിത് പറയുന്നത്. രണ്ടാമത്തെ കാര്യം, ഞാൻ ഇപ്പോൾ തന്നെ പോലീസ് സ്റ്റേഷനിൽ പോയിട്ട് സറണ്ടറാവുകയാണ്, അന്വേഷിച്ചു വരേണ്ട ആവശ്യമൊന്നുമില്ല. പിന്നെ മൂന്നാമത്തെ കാര്യം പറയുന്നത്, എങ്ങനെയാണ് ഈ ബോംബ് സ്ഫോടനം നടന്നത്, അതിൻ്റെ ഫോർമുല നിങ്ങൾ ടെലികാസ്റ്റ് ചെയ്യരുത്, വളരെ അപകടകരമാണത്. സാധാരണക്കാരൻ്റെ കയ്യിൽ എത്തിപ്പെട്ടാൽ വലിയരാകോ അപകടം സംഭവിക്കും. അതുകൊണ്ട് ഒരു കാരണവശാലും ഒരു മീഡിയയും ഒരു സോഷ്യൽ മീഡിയ ഒന്നും തന്നെ എങ്ങനെയാണ് ഈ സ്ഫോടനം നടത്തിയത് അത് ടെലികാസ്റ്റ് ചെയ്യരുത്, അതിൻ്റെ മെത്തേഡ് ടെലികാസ്റ്റ് ചെയ്യരുത്. ഇത്രയും പറഞ്ഞുകൊണ്ട് അവസാനിപ്പിക്കുന്നു. ബാക്കിയെല്ലാം പുറകെ കാണാൻ സാധിക്കുന്നുണ്ട്. இப்போ இந்த டொமினிக் மார்ட்டிங் அப்படிங்கிற நபருக்கு எப்படி டிபன் பாக்ஸ் குண்டு அப்படிங்கிறது கிடச்சதுங்கிற ஒரு பெரிய கேள்வி. அது மட்டும் இல்லை, அவர் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, நான் ஏற்கனவே அந்த வழிபாட்டு தலங்களில் நான் போயிருக்கேன், அங்கே பரப்பக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது நான் பார்த்து ரசித்த மதங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னு அவர் பதிவு செய்கிறார். அப்போ அவர் விரும்புகிற மாதிரியான போதனை அப்படிங்கிறது அங்கே நடைபெறலை அப்படிங்கிறது தான் அவருடைய கோபம். அப்படி பார்க்கும்போது தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய கோபமாக இதை பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லை, இதை ஒரு சுருங்கிய ஒரு விடயமாக என்ஐஏ அதிகாரிகள்லாம் பார்க்க மாட்டாங்க. இவருக்கு பின்னாடி யார் இருக்கா, இவர் எங்கிருந்து அந்த டிபன் பாக்ஸ் வெடிபொருளை வாங்கினார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தேடி போவாங்க. சிசிடிவி காட்சிகள் வந்து கிடச்சிருக்கு.
சம்பவ இடத்துல இருந்து அந்த குண்டு வெடித்த இடத்துல இருந்து ஒரு கார் ஒன்று வேகமாக கிராஸ் ஆகி போகுது. அந்த காருக்கு சொந்தக்காரர் யார், அதை ஓட்டிட்டு போகக்கூடிய நபர் யார், இவ்வளவு பெரிய நிகழ்வு நடக்கும்போது ஒரு கார் மட்டும் மூவ் ஆகி போகுது, அது சிசிடிவி காட்சியில் பதிவாயிருக்கு. அப்போது இதுக்கு பின்னாடி இந்த ஒரு நபர் மட்டும்தான் இருக்காரா, இல்லை இது ஒரு குழுவாக இணைந்து செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான அடுத்த கட்ட விசாரணைக்கு இது போகும். சம்பவம் நடந்தப்போ டக்கு டக்குன்னு வந்து கேரளாவினுடைய அமைச்சர்கள் உள்ள வந்துட்டாங்க. சசிதரூர் உள்ளிட்ட அந்த எம்பிக்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. கேரள முதல்வர் பினராயி விஜயன் டெல்லியில் இருந்தார். அவர் இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக, காசா மக்களுக்கு ஆதரவாக, அங்கு வாடக்கூடிய மக்களுக்கு ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை வலியுறுத்தி சிபிஐஎம் நடத்திய ஒரு பெரிய போராட்டத்தில் கலந்துக்கிட்டார். அந்த நேரத்தில் தான் இங்கே குண்டு வெடிச்சுது. சம்பவம் நடந்த உடனே விஷயம் கேள்விப்பட்ட அவர் உடனே ஃப்ளைட் பிடிச்சி கிளம்பி வராரு கேரளாவுக்கு. நாளை காலையில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். எல்லா கட்சிகளுமே இதில் கலந்துக்கோங்க அப்படிங்கிற அழைப்பு விடுத்திருக்கார். கேரள அரசு இடையில் ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்தியாவே இஸ்ரேலுக்கு சாதகமாக பேசும்போது கேரள அரசு மட்டும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான தனது குரலை பதிவு செய்தது ரொம்ப முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுது. அது மட்டுமல்ல, இடையில கேரளாவில் ஒரு வெள்ளிக்கிழமை நடந்த ஒரு பிரார்த்தனை கூட்டத்தில் முக்கியமான நபர் பேசிய காணொளி காட்சி ஒன்று பிரயோகிக்கப்பட்டது. அதுவும் கேரள காவல்துறையால் இப்போது விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கு. இப்படி கேரளாவை சுற்றி ஏகப்பட்ட விடயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. இதில் கேரள காவல்துறை அதிகாரிகள் மட்டுமல்ல என்ஐஏ அதிகாரிகளும் அடுத்தடுத்த நிகழ்வுகளை நோக்கி நகர ஆரம்பிப்பாங்க. கேரளாவில் பாஜக ஆட்சி வரலை. தென்னிந்திய மாநிலங்களில் கேரளாவும் பாஜகவை எதிர்க்கக்கூடிய மக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு மாநிலம். அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் இந்த மாதிரியான மத ரிலேட்டடான சம்பவங்கள், மத துஷ்பிரயோகம் ரிலேட்டடான விஷயங்கள், வெறுப்பு சம்பவங்கள்லாம் நடக்கிறதுங்கிறது புதுசு. அப்போது இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிற கேள்வியோட நிச்சயமாக என்ஐஏ அதிகாரிகள் பயணிப்பாங்க. இது மாதிரியான நிகழ்வுகள் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையும் சில மாற்றங்கள் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதுலேயும் மாற்றுக்கருத்து இல்லை. தொடர்ந்து மக்களுடைய அமைதி மட்டும்தான் ஒரு நாட்டுக்கு முக்கியம். ஆட்சியாளர்கள் தங்களுடைய ஆட்சியை நிலைநிறுத்திக் கொள்வதற்காகவும், இல்லை எதிர்கட்சிகள் ஆட்சியை பிடிப்பதற்காகவும் சில பேச்சுக்களையும் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. இதில் எதை காதில் வாங்கணும், எதை வாங்க வேண்டாம் அப்படிங்கிறத மக்களாகிய நம்ம தான் முடிவு பண்ணணும். ஜனநாயகம் ஒன்று மட்டும்தான் இந்தியாவுக்கு அழகு. இந்த மாதிரியான நிகழ்வுகள் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு தேவையில்லாத ஒரு விடயம். ஸோ இந்த பெட்ரோல் கொண்டு கலாச்சா, பெட்ரோல் கொண்டு அதுக்கு பிறகு இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் வெடிகுண்டு உள்ளிட்ட விடயங்கள்லாம் தமிழ்நாடு கேரளா பகுதிகளில் புதிதாக பேசப்படக்கூடிய ஒரு வார்த்தையாக மாறியிருக்கு. இதுவே கடைசியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆசையாக இருக்கிறது. ஒரு ஜனநாயகவாதியாக என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.